வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் வந்தாலே எல்லாத்துக்கும் குதூகலம் தான். என்ன லஞ்ச் பண்றது, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்றது அப்படின்னு பயங்கரமா திங்க் பண்ணுவோம். அந்த வகையில நம்ம ஆர்த்தி கஃபேல லஞ்ச் காம்போ சீரீஸ் வந்து வீக்கெண்ட்ல போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் என்ன லஞ்ச் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, சூப்பரான ஒரு காம்போ தான். ஒன்னு ஒன்னா பாக்கலாம் வாங்க. டொமேட்டோ சூப், ஜீரா ரைஸ், ருமாலி ரொட்டி, பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை, ஒயிட் குருமா, அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற லஞ்ச் காம்போ. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு டிஷ்ஷையும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நம்ம ஜீரா ரைஸுக்காக பாசுமதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து ருமாலி ரொட்டி தான் செய்ய போகிறேன். ருமாலி ரொட்டினா எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்து சாப்பிடுவாங்க ஹோட்டலில், அப்படியே கையில் வந்து ஜாலமாக பண்ணி அதை போடுவாங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு செய்ய தெரியாது. ஓரளவுக்கு வீட்டில் செய்கிற மாதிரி ருமாலி ரொட்டிக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை, அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்காக தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு, சரவணம்பவன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒயிட் குருமா, அதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ சூப், நம்ம தக்காளி சூப்புக்காக ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன். நார்மலாக ஒரு அரை கப்பு போகும், நம்ம அந்த அளவுக்கு குடித்தாதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்க்ரீடியண்ட்டு ஒரு சில ரெசிபிக்கு வந்து தேவைப்படுது, ஒரு சில டிஷ்ஷஸ்க்கு, அதனால் தேங்காய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாவு பிசைகிறதுக்கு எப்போதும் தேவைப்படுறத விட ஆயில் கொஞ்சம் கூட தேவைப்படும். அதனால் நல்லா ஊறணும், மினிமமாக அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது இது ஊறணும். கடைசியாக நம்ம சாப்பிடும் பொழுது தான் நான் வந்து இந்த ரொட்டியவே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு மாவு ஊறணும், அதனால் இப்போ வந்து இதை பிசைஞ்சு வச்சுருவோம், அது ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் இது ஊற வச்சு இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். நான் வந்து டைரெக்டாக இன்றைக்கி குக்கர்லேயே தான் வந்து கிளற போகிறேன் ஜீரா ரைஸை, அதனால் வந்து நம்ம அந்த ரொட்டி போடுறதுக்கு முன்னாடி இதை குக்கரில் ஏற்றிட்டோம் அப்படின்னா இதுவும் சூடாக நல்ல சமையாக கிடைக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இனிஷியலாக செய்ய வேண்டியது மாவை பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருவோம். குக்கரில் போடுறது ஒரு அரை வேக்காடு இருந்தால் போகிறோம், ஏன்னா கட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து எண்ணெயில் பொரிப்போம். ஸோ அதனால் ஒரு 2 விசில், ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இதை வந்து எடுத்து தோலை உரித்து ரெடியாக வச்சிடலாம். இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிடலாம், தேங்காவை உடச்சி எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டாச்சு, ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துருவோம். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். இந்த மாவு பிசைகிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் வந்து இனிஷியலாக விட்டுருக்கேன். இதை பிசைகிறதுக்கு வந்து நம்ம பால் யூஸ் பண்ணுறோம். இப்போ 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், அதனால் நியர்லி வந்து ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியான அளவு தான் பால் இப்போ யூஸ் பண்ணி பிசைய போகிறேன். மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தளத்தளன்னு இருக்கணும், அந்த மாதிரி தளத்தளன்னு இருந்து நிறைய எண்ணெய் விட்டு பிசைஞ்சு அதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இட்டுட்டு நம்ம போட்டு எடுக்கும்பொழுது நல்லா சாஃப்டாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். பிசைஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வேலைகள் முடிக்கும் போது காமிக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி காம்போ லஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து வெளியில் போய் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அதே நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது நல்ல சுத்தமான ப்ரிப்பரேஷன், நம்ம வீட்டு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற வந்து ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் 1/3 செலவு தான் ஆயிருக்கும் நமக்கு. எந்த டிஷ்ஷு நம்ம வெளியில் சாப்பிட்டாலும் ஒரு நல்ல ஹோட்டலில் தான் போய் நம்ம சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவை விட எப்படியும் ஒரு 3 மடங்கு தான் நமக்கு வந்து அங்கே செலவு ஆகும். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் இது இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சதை வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ, நீளமாக நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணாலும் சரி, இல்லை கியூபாக கட் பண்ணாலும் சரி, அது நம்மளுடைய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுதான் நமக்கு வந்து ஃப்ரை இன்னைக்கு. இது நம்ம ஒயிட் குருமாக்கான காய்கறிகள் நறுக்கி வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அரைக்க வேண்டிய விஷயங்களை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ முதல்ல அந்த 3 தக்காளி வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து அரைச்சாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 பீஸ் இஞ்சி தோல் நீக்கி வச்சுருக்கேன், ஒரு 2 பல் பூண்டு வச்சுருக்கேன். இதை நல்லா அப்படியே வந்து ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுருவோம். இதோட சேர்த்து கொதிக்க விட்டு கடைசியாக நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு ஜீரக பொடி, பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒயிட் குருமா அரைச்சி விடுறதுக்கு ஒரு மூடி தேங்காவை வந்து நீட்டாக துருவி வச்சாச்சு.
இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு அதையும் நான் அப்படியே ஊற வச்சிட்டேன். நல்லா நிறைய கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை அப்படியே பிசைஞ்சு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாஃப்டான பதத்தில் இருக்குது இதை. நீங்கள் நல்லா எண்ணெய் விட்டு செய்யும்பொழுது ஒட்டவும் ஒட்டாது, இது அப்படியே ஊறட்டும். அது லைட்டாக அப்படியே ஈர துணி போட்டு நல்லா புழிஞ்சிட்டு, ஈர துணி தான், தண்ணியெல்லாம் சொட்டக்கூடாது, அந்தளவுக்கு ஈர துணி போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்ச மாதிரி ஒயிட் குருமாவுக்கு அரைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கசக்கசா, ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு, சோம்பு, அப்புறம் பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து அரைச்சி இந்த மசாலாவை வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நம்ம வந்து தாளிக்க வேண்டிய பொருளை வந்து டைரெக்டாக தாளிச்சுக்கலாம், ஏன்னா இப்போ இதில் கிராம்பு பட்டை அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் அரைக்கக்கூடிய கலர் சேஞ்ச், பிரிஞ்சி இலையை கூட நம்ம வாசனைக்கு வந்து தாளிக்கிறதுக்கே போட்டுக்கலாம். இந்த கலர் மாறாத பொருளை வந்து இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒயிட் வெஜ் குருமாக்கு அந்த சின்ன பேபி ஹேண்டி குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு ரெண்டே ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை அதை போட்டுட்டு, பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நல்லா நீல நீளமாக நறுக்கியிருக்கேன். இதை வந்து நல்லா அப்படியே வந்து கோல்டனாக வதக்கிப்போம். இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து அதில் சேர்த்து ஒரு ரெண்டு கை தண்ணி தெளித்து உப்பு சேர்த்து ஒரு விசில், எல்லாம் இந்த காய்கறிக்கு வந்து ஒரு விசில் விட்டாலே எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். வேணும்னா ரெண்டு விசில் கூட விட்டு அதை நிறுத்திக்கலாம். இப்போ பக்கத்தில் வந்து சூப்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சியையும் அந்த பூண்டையும் தட்டி போட்டேன். தேவையான அளவுக்கு நியர்லி வந்து ஒரு 400 ml தண்ணி விட்டுருக்கேன். இதை அப்படியே கொதிக்கும் பொழுது அதை நிறுத்திக்கலாம். அப்புறம் அந்த தேங்காய் மசால் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட மசாலா சாமான் தேங்காய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் வந்து அரைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போதும் ஈஸியாக இருக்கும். அதனால் அதில் என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து அரைக்கணுமோ அதை எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இந்த ஒயிட் குருமாவை நம்ம தனி ரெசிபியாக வேற ஒரு டைம் பார்க்கலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உருளைக்கிழங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்க பாதி தான் நறுக்கியிருக்கேன், இன்னும் வந்து நறுக்க வேண்டியது இருக்குது. நறுக்கி முடித்ததுக்கு அப்புறமா நாம் வந்து ஆயில் வச்சு இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 ஈடு போட்டு எடுத்தோம் அப்படின்னா சரியாயிடும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சிருக்கு. இது நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் உப்பு, உங்களுக்கு காரத்துக்கு மிளகாப்பொடி வேணும்னா மிளகாப்பொடி, பெப்பர் வேணும்னா பெப்பர், அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து நம்ம பொரிச்சு ரெடி பண்ணிக்குவோம். இது பாட்டுக்கு சைடில் போயிட்டே இருக்கும், ஏன்னா வந்து ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் அது ஓரத்தில் அப்படியே பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த குருமா வந்து நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமா லைட்டாக அப்படியே கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். சூப்பும் வந்து நிறுத்திட்டேன். நம்ம எப்போ குடிக்க போகிறோமோ அந்த டயத்தில் வந்து இதை வடிகட்டி அதில் வந்து நம்ம பெப்பர் அண்டு ஜீரா பொடி உப்பு சேர்த்துக்கலாம். ஒயிட் குருமா ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு திக்கம் வேணுங்கிறதுனால நான் திக் கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுப்பில் குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா நெய் விட்டு அதில் வந்து ஒரு 2-3 கிராம்பு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ரீன் சில்லி தான், இது வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நெய் அதிலே இருக்கிறதுனால இந்த குக்கர்லேயே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து பாசுமதி ரைஸையும் விட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஜீரா ரைஸுக்கு தனியாக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி அதை வந்து சிம்மில் வச்சு இப்படியே வதக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா அப்படியே கோல்டனாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு நெய்யில் ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ருமாலி ரொட்டி ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வானொலியில் தான் மேக்ஸிமம் அந்த கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் செய்வோம். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் செய்ய போகிறது கிடையாது, நல்லா இந்த அளவுக்கு சின்னதாக தான் நான் வந்து இன்றைக்கி அதை பண்ண போகிறேன். இப்போ ஜீரா ரைஸை வந்து நான் நிறுத்திட்டேன். ஆக்சுவலி 1-2 விசில் ஹை ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு, பட் இன்னும் ப்ரெஷர் போகலை. அதனால் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சைடு
எல்லா உருளைக்கிழங்கையும் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் நான் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் தான் சேர்க்க போகிறேன். ஸோ உப்பு பெப்பர் எல்லாம் சேர்த்து நல்லா குளிக்க வச்சிட்டோம்னா நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து அந்த ருமாலை ரொட்டிக்காக இட போகிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால நிறையா அதெல்லாம் கிடையாது, ஒருத்தருக்கு ஒரு அளவு வந்தாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பிசைஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு, நான் சமையல் ஆரம்பித்து 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா, இதை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சமையல் ஓவர் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 பிரிச்சுக்கலாம், 4 பிரித்து 8 போட்டுக்கலாம். ருமாலி ரொட்டிக்கெல்லாம் நாம் கத்துக்குட்டி தாங்க, அது ரைமிங் வேர்ட்ஸாக வருது பாருங்க, ருமாலி ரொட்டி கத்துக்குட்டி. ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப ஆசையாக நம்ம போய் வெளியில் சாப்பிட முடியல, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தது தான். ஸோ எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வானொலியை வந்து திருப்பி போட்டு சூடாகிடுச்சு, இப்போ இதில் போட்டுடுறேன். ஓரளவுக்கு வந்து தின்னாக தான் இட்டிருக்கேன் நான், ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் தின்னாகிடலை. ஸோ இது வந்து அப்படியே சுடட்டும், இதில் வந்து தனியாக நான் வந்து எண்ணெய் விட போகிறதில்ல, ஆல்ரெடி நிறையா தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே இந்த பப்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம கையாலே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே நம்ம ஜீரா ரைஸுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே கோல்டனாகவே ஃப்ரை ஆகிடுச்சு, இதை வந்து நம்ம ரைஸில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அளவாக தண்ணி விடும்பொழுது பாசுமதி ரைஸ் வந்து அளவாக சூப்பராக வெந்திருக்கும், எக்ஸஸாக இல்லாமல் உடையாமல் வெந்திருக்கும். இப்போ இதில் வந்து அதை கொட்டி நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே கலரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பையும் பொறிச்சு போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ் எல்லாம் சேர்த்து முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கத்துக்குட்டி ருமாலி ரொட்டி ரெடி ஆகிட்டே இருக்குது, அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சூப்பை வந்து வடிகட்டிட்டேன், வடிகட்டிட்டு இப்போ நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடும்பொழுது நம்ம அதை வந்து சூடு பண்ணி பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒயிட் குருமா பெப்பரும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ருமாலி ரொட்டி இன்னும் ஒன்று வந்து போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சமையல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ வீக்கெண்டில் இந்த மாதிரி வித்தியாசமாக பரபரப்பு இல்லாமல் நல்லா சூடாக வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்புவாங்க. இந்த டைம் எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பத்திரமா பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பேசி சிரித்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான விஷயம் அது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷன் எல்லாமே. இன்னும் ஒரு நல்ல சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.